வணக்கம். தோசை டு பீசா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரி உருண்டைன்றது நம்மளுக்கு பாரம்பரியமாக நம்ம பழங்காலத்துலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தின்பண்டம். அதாவது வெல்லம் என்பது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைய நிறைந்த இந்த வெல்லமும், பொரி என்பது வந்து அதில் எந்த விதமான கொழுப்பு சத்துக்கள் இல்லாதனால அதையும் இதையும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான தின்பண்டங்களை நிறைய நம்ம ஊரில் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்மளுடைய பாரம்பரியமான இந்த பழக்கத்தை மறந்துடாமல் நம்ம இந்த பொரி உருண்டையை செய்வோம். இப்போ வாங்க. 5 கப் பொரி, 3 மேஜைக்கரண்டி பொட்டுக்கடலை, 1 கப் துருவின வெல்லம், 1 தேக்கரண்டி சர்க்கரை, 2 மேஜைக்கரண்டி அரிந்த தேங்காய், 1 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, 1 தேக்கரண்டி லிக்விட் குளுக்கோஸ் அல்லது கார்ன் சிரப். இப்போ இந்த பொரி உருண்டை அப்படின்னு நம்ம செய்கிறது வந்து எப்படின்னா ரொம்பவே சுவையானது, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கவலையே இல்லாமல் நிறைய கொடுக்கலாம், எனக்கு நிறைய சாப்பிட்றாங்களே அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இதில் ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பொரியின் அளவு மற்றும் இந்த வெல்லத்தின் அளவு சரி விகிதத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் நம்ம அளந்துக்கிறதுக்கு என்ன உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு இவ்வளோ இருக்கா, அவ்வளோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை இடையிலையும் எதுலேயுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உபயோகப்படுத்துகிற எந்த விதமான பாத்திரமாக இருந்தாலும், ஒரு டம்ளர் கப்பு எதை உபயோகப்படுத்துகிறீங்களோ அதனுடைய இது மாதிரி 5 எடுத்துக்கோங்க. இப்படி 5:1 என்ற விகிதத்தில் நீங்கள் வெல்லத்தை எடுத்துக்கணும். வெல்லத்தை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லிக்விட் குளுக்கோஸ் அல்லது கார்ன் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கடைகளிலையும் இது கிடைக்குது. இது என்ன பண்ணுன்னா ரொம்ப நேரத்துக்கு முறுமுறுப்பு தன்மை இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் நம்ம இதை. இது பொதுவாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது. இப்போது அப்படி கிடைக்கலனா நம்ம சர்க்கரையும் உபயோகப்படுத்த போகிறோம். 1 மேஜைக்கரண்டி அல்லது 1 தேக்கரண்டி சர்க்கரை போடும்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த முறுமுறுப்பு தன்மையை வந்து வச்சுக்கிறதுக்கு நிச்சயமாக உதவும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு வாணலி, சின்ன வாணலியை சுட வச்சுக்கலாம். அதில் வந்து 1 தேக்கரண்டி அளவுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோன்னா இந்த தேங்காயை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுபட்டு அங்கங்கே இந்த தேங்காயை அந்த உருண்டையோடு கடிக்கும் பொழுது இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். முடியல பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காயை சேர்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. பொரி உருண்டைக்கு இது இருந்தால் தான் அப்படின்ட்டு இல்லை, இது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இந்த அடுப்புலேருந்தே எடுத்துடலாம். இப்படி வறுபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா கொஞ்சம் சூடு ஏற்றி இது வந்து கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை நீண்ட நேரம் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பொட்டுக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான வெல்லப்பாக தயார் பண்ணுற விதத்தை பார்க்கலாம். அதுக்கு இந்த வெல்லத்தை உபயோகப்படுத்த போகிறோம். இப்போ வெல்லப்பாகுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாகு எடுத்துகிட்டு இதே பாத்திரத்தில் தான் நம்ம பொரியையும் போட்டு நல்லா கலக்க போகிறோம். அதனால் நீங்கள் பொரியின் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. அரை கப் தண்ணீர். இப்போ இந்த வெல்லம் இதில் நல்லா கரையட்டும். அப்புறம் இதில் அழுக்கு இருந்ததுன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்களா நம்மளுடைய வெல்லம் முழுவதுமாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வடிகட்டிட்டு திரும்பவும் உபயோகப்படுத்த போகிறோம். இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப முக்கியம், வெள்ளைப்பாகு ரொம்ப முக்கியம் இதுக்கு. இதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில் 2 அல்லது 3 சொட்டுகள் இந்த பாகை நம்ம ஊற்றி பார்ப்போம். ஊற்றும் பொழுது நம்ம விரல்களை வச்சு சேர்த்திங்கன்னா தண்ணியில் கரையாமல் உருண்டு வரும். உருண்டு வந்துடுச்சுன்னா நம்ம அதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா கரையாமல் ஒரு சிறுண்ட சிறிய உருண்டை பதத்துக்கு இது வந்துடுது. இப்போ நம்ம இதை அடுப்பிலேருந்து எடுத்துட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறோம்.
இந்த சமயத்தில் லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விட் குளுக்கோஸ் அல்லது கார்ன் சிரப்பை சேர்க்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இப்போது நாம் வறுத்து வைத்திருக்கிற பொட்டுக்கடலை மற்றும் தேங்காயை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பொரியை இது கூட சேர்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பொரியை நல்லா கலந்து விடணும். இந்த பாகு முழுவதுமாக பொரியில் படற மாதிரி நம்ம கலந்து விடணும். கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமாகவே உபயோகப்படுத்தலாம். இது கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நீங்கள் இப்படி நல்லா கலந்து கொடுக்கணும். அடி பாகத்தில் எந்த விதமான பாகும் மீந்து போய் நிற்கக்கூடாது. மொத்தமாக சரியான ஒரு கலவையில் இது இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கலாம். கைகளை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் கழுவிக்கிட்டு லேசாக கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் கையில் தடவிட்டு இந்த உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சிறு சிறு பகுதிகளாக பிரித்து இந்த தட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப குளிர்ந்துருச்சுன்னா உருண்டைகள் சரியாக வராது. அதே நேரத்தில் ரொம்ப சூடாக இருக்கும்பொழுது உங்கள் கைக்கு ஒட்டிக்கும், உங்களால் பிடிக்க முடியாது. அதனால் இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம். இப்போது இதை நல்லா இறுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுடைய கைகளுக்கு நடுவில் வச்சு இப்படி இறுக்கி அழுத்தினீங்கன்னா கட்டியமான உருண்டைகளாக இது மாறிடும். அது முதலையே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கைக்கு ஒட்டிக்கும், அப்போ உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஓரளவுக்கு இதை உருண்டைகளாக வச்சுட்டு இப்போ நீங்கள் இப்படி கெட்டியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நேரத்தில் இப்படி இது அழுந்து வந்துடும். இப்படி சரியான உருண்டையாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் இது நீங்கள் கடிக்கிறதுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இப்போயே சாப்பிட்டிங்கன்னா என்னாகும், அந்த வெள்ளைப்பாகு தெரிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இதை அப்படியே இப்போது ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரி உருண்டையை ஒன்று நான் உங்களுக்கு பகுதியாக காமிக்கிறேன். அப்போ தான் இதனுடைய முறுமுறுப்பு தன்மை, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். பாருங்கள், என்ன நண்பர்களே, சுவையான இந்த பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா நம்மளுடைய பாரம்பரிய பழக்கங்களில் இருந்து வந்த சில உணவு வகைகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. தீப திருநாள் மற்றும் துளசி பூஜை போன்ற பல விசேஷங்களுக்கு இதை செய்து மகிழ்வதும் ஒரு விதமான பழக்கம். இதை நிச்சயமாக அப்படி இல்லாட்டியும் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஆரோக்கியமான உணவு அப்படின்ற காரணத்தை முன்னிட்டு இதை செய்து பார்த்து நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்ஸா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்ஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபிள் ரெசிபிஸ் தோசை டு பீட்ஸா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.